ஹாய் ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம சேனல்ல சேனக்கிழங்கு கிரேவி எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். கிரேவிக்கு மசாலா வறுத்து அரைக்க போறோம். அதுக்கு கிராம்பு 3, பட்டை 1, அன்னாசிப்பூ 1, வரமிளகா 2, குருமிளகு 1/2 டீஸ்பூன், சோம்பு 1/2 டீஸ்பூன், சீரகம் 1 டீஸ்பூன், கொத்தமல்லி 1 டேபிள்ஸ்பூன். இதெல்லாமே நல்லா வெடிச்சு வர வரைக்கும் நம்ம வறுத்தெடுத்துக்கலாம். நல்லா வெடிச்சு வர ஆரம்பிச்சிருச்சு. இதை ஒரு மிக்சி ஜாரில் மாற்றிக்கலாம். அடுத்து அதே மண் சட்டியில் 1/4 இன்ச் இஞ்சி, பூண்டு 10 பல், 1/4 முடி தேங்காய், இதெல்லாமே சேர்த்து நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். நல்லா வறுபட்டுருச்சு. இதையும் வந்து அதே மிக்சி ஜாரில் சேர்த்து எல்லாத்தையுமே நல்லா ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். அடுத்து சேனக்கிழங்கை எண்ணெயில் வறுக்கணும். அதுக்கு தேங்காய் எண்ணெய் 40 ml சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடானதுமே நம்ம சின்ன சின்னதாக நறுக்கி வச்சிருக்கிற சேனக்கிழங்கை சேர்த்துக்கலாம். சேனக்கிழங்கு நல்லா பொன்னிறமாக வர வரைக்கும் நம்ம வதக்கி எடுத்துக்கலாம். சேனக்கிழங்கு நிறைய பேருக்கு அலர்ஜி இருக்கும், அதனால தான் நம்ம தேங்காய் எண்ணெயில் வறுத்தெடுத்து கிரேவியில் சேர்க்க போகிறோம். இப்போது இந்த சேனக்கிழங்கை தனியாக ஒரு பவுலில் மாற்றி எடுத்து வச்சிடலாம். இப்போது கிரேவி செய்கிறதுக்கு ஒரு மண்பானையில் நல்லெண்ணெய் 40 ml சேர்த்துக்கலாம். எண்ணெய் காஞ்சதும் 1/4 டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம். நீளமாக நறுக்கின பெரிய வெங்காயம் 1, கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கினதுமே பொடியாக நறுக்கின தக்காளி 2 சேர்த்துக்கலாம். தக்காளி நல்லா மசிஞ்சு வர வரைக்கும் வதக்கிக்கலாம். இந்த ஸ்டேஜில் வறுத்து அரைச்ச மசாலா பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம். இப்போ கிரேவிக்கு 1 ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம். வரமிளகாத்தூள் 1 டீஸ்பூன், மஞ்சத்தூள் 1/2 டீஸ்பூன் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நமக்கு எந்த அளவுக்கு கிரேவி வேணுமோ அந்த அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். நான் 500 ml தண்ணி சேர்த்துருக்கேன். கிரேவி நல்லா கொதிக்க ஆரம்பிச்சதும் வறுத்து வச்சிருக்கிற சேனக்கிழங்கை சேர்த்துக்கலாம். சேனக்கிழங்கு வேகிறதுக்கு எப்படியும் 20-25 நிமிஷம் வரைக்கும் ஆகும். ஸோ சிம்லேயே வச்சு வேக வச்சுக்கலாம். அப்படி இல்லை ரொம்ப சீக்கிரமாக செய்யணும் அப்படின்னு நினைக்கிறவங்க குக்கரில் வச்சு 3 விசில் வச்சாலே சேனக்கிழங்கு நல்லா வெந்துடும். சேனக்கிழங்கு நல்லா வெந்துருச்சு. கொத்தமல்லி எல்லாம் சேர்த்து மிக்ஸ் பண்ணால் நம்மளோட சேனக்கிழங்கு கிரேவி ரெடி. இந்த கிரேவி கண்டிப்பாக சப்பாத்தி, பூரி, ரைஸ் எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும். செஞ்சு பாருங்கள் எப்படி இருக்குன்னு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்தோஸ் குக் புக் உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.